வணக்கம் நண்பர்களே, 5 நிமிஷத்துல நெஞ்சரிச்சல குணமாக்கக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாங்க. ஸோ நெஞ்சரிச்சல் அப்படின்னு சொன்னதும் இது நெஞ்சு முழுவதும் வரக்கூடிய ஏதோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நிச்சயமா அப்படி கிடையாது. இது வந்து நம்மளோட உணவு குழாயில வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நெஞ்சரிச்சல் அப்படிங்கிறது நம்மளோட நடு நெஞ்சில தொடங்கி தொண்டை வரைக்கும் பரவக்கூடிய எரிச்சல், அதுதான் நெஞ்செரிச்சல்ங்க. இந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெமடியவும் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் நெஞ்செரிச்சல் காணாமல் போகும். ஸோ நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான காரணம், நம்ம வாயில் போட்ட உணவு உமிழ் நீரோட கலந்து அதோட முதல் கட்ட செரிமானத்தை முடித்து அதை இறப்பைக்குள்ளே கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு 3/4 அடி நீளமுள்ள ஒரு குழாய் இருக்கும். அந்த குழாய் தான் நம்மளோட உணவு குழாய். இந்த உணவு குழாய்க்கு உள் பக்கத்தில் சளிச்சவு இருக்கும். இது ஏன் அப்படின்னா, உணவு குழாய்க்கு ஒரு கவசம் போல பாதுகாப்பாக இருக்கும். சரியா, உணவு குழாயோட மேல் முனையிலையும் கீழ் முனையிலையும் சுருங்கு தசைகளான 2 கதவு இருக்கும். மேல் முனையில் இருக்கக்கூடிய கதவு நாம் சாப்பிடக்கூடிய உணவை உள்ள விழுங்கும் பொழுது அது மூச்சு குழாய்க்குள்ள போகாம தடுக்கிறதுக்கு. கீழ் முனையில இருக்கக்கூடிய கதவோட வேலை என்ன அப்படின்னா, இறப்பைக்குள்ள சுரக்கக்கூடிய அமிலம் உணவு குழாய்க்குள்ள நுழைய விடாம தடுக்க இந்த கதவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் இடையில ஒரு எல்லை கோடு போல இருக்கக்கூடியது தான் கீழ் முனையில இருக்கக்கூடிய கதவு. நெஞ்செரிச்சலுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இறப்பைக்குள்ள சுரக்கக்கூடிய அமிலம் இந்த எல்லை கோட்டை கடந்து உணவு குழாய்க்குள்ள தேவையில்லாம நுழையிறது தான். சரியா, இதை நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ உணவு குழாய் வந்து, உணவு குழாயோட தசைகள் வந்து காரம் நிறைஞ்ச சூடான குளிர்ச்சியான உணவுகளை தாங்குமே தவிர அமிலத்தோட வீரியத்தை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. இந்த அமில அலைகள் வந்து அடிக்கடி மேலேறி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திசு படலத்தை அரிச்சு புண்ணாக்கிறோம். இதனால தான் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப இனிப்பான காரமான அதிக கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உணவு குழாயோட கீழ்முனை கதவு இருக்குல்லையா, அது பழசாகி போன ஜல்லடை வலை போல தொலை தொலைனு தொங்கி போயிடும். இதோட விளைவு என்ன, இறப்பையில் இருக்கக்கூடிய அமிலம் மேல் நோக்கி வரும் பொழுது அந்த கதவால் அதை தடுக்க முடியாமல் உணவு குழாய்க்குள்ள அந்த அமிலம் நுழைஞ்சிரும். ஸோ இறப்பையில் அளவுக்கு அதிகமாக அமிலம் சுரந்தாலும் அது உணவு குழாயோட கீழ்ப்பகுதிக்கு சென்று காயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அல்சர் புண் வரும். இப்போ ஏன் நெஞ்செரிச்சல் வருது, ஏன் அல்சர் புண்ணுன்னு சொல்லக்கூடிய இறப்பை புண் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கும் நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னா கவலையை விட்டு தள்ளுங்க. இந்த ரெமடியை மட்டும் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் நெஞ்செரிச்சல் 100% கியூர் ஆகும். இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெமடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு இயற்கையில் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையுடையது. இதில் டயட்ரி ஃபைபர் சத்து நிறையவே இருக்குது. ஸோ சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த ரெமடிக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த சோம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, குறிப்பாக அதோட குளிர்ச்சித்தன்மை உங்களுக்கு தொண்டையில் இருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எரிச்சலை தணிச்சு ரெண்டுக்குமே நல்ல ஒரு இதத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும் பொழுது தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் நெஞ்சு பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை உடனடியாக தணிக்கக்கூடிய தன்மை கொண்டது சோம்பு. அது மட்டும் இல்லை, அந்த சோம்பில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் சத்து நீங்கள் சாப்பிட்ட எந்த வகையான உணவாக இருந்தாலும் அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்காக மட்டுமே நம்ம சோம்பு எடுத்துருக்கோம். சோம்பை நம்ம இப்போ உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சோம்பு தயாராக இருக்குது. அடுத்து இது கூட நம்ம சேர்க்க
போற ரெண்டாவது பொருள் வந்து ஒரு இன்ச் அளவுக்கான இஞ்சி. இஞ்சியை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இஞ்சியவும் நம்ம உரலில் போட்டு இடித்து தான் எடுத்துக்க போகிறோம். இஞ்சியிலையுமே அதிக அளவில் டைட்ரி ஃபைபர் சத்து இருக்குது, விட்டமின் சி சத்து இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எந்த வகையான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான தீர்வாக இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து நெஞ்சரிச்சலை உடனடியாக குறைக்கக்கூடியது. அளவுக்கு அதிகமாக இஞ்சி எடுத்துக்க வேண்டாம், இது போல அளவாக எடுத்துக்கிட்டாலே போதும். நெஞ்சரிச்சலுக்கான நிமிஷத்தில் பயன் தரக்கூடிய ரெண்டு பொருள் இஞ்சி மற்றும் சோம்பு தாங்க. ஸோ நம்ம இப்போ இஞ்சியுமே இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதோ பாருங்க, தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே இடித்து தயார் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஆல்ரெடி நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து இதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த 200 ml தண்ணி நல்லவே சுண்டி 100 ml அளவுக்கு வரணும். தண்ணியோட கலரும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட ரெமெடி ரெடி. இந்த ரெமெடியை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, எப்போ உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருக்கோ அந்த டைமில் எடுத்துக்கோங்க. நெஞ்சரிச்சல் நிமிஷத்தில் காணாமல் போயிடும். நெஞ்சரிச்சல் மட்டும் இல்லை, இறப்பையில் வரக்கூடிய அல்சர் புண்ணை குணமாக்கவும் தாராளமாக இந்த ரெமெடி எடுத்துக்கோங்க. நாள்பட்ட நெஞ்சரிச்சல் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க, அடிக்கடி நெஞ்சரிச்சல் பிரச்சனையால் துவண்டு போய் இருக்கிறவங்க இந்த ரெமெடி சாப்பிட்டு பாருங்கள். 5 நிமிஷத்தில் நெஞ்சரிச்சல் காணாமல் போகும். வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாராளமா இந்த ரெமடியை நீங்க சாப்பிடுங்க. அதே போல திரும்ப நெஞ்சரிச்சல் வராம இருக்கணும் அப்படின்னா இதையும் நீங்க ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அது என்ன அப்படின்னா, அதிக காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நுறுக்கு தீனிகளையும் குறைச்சிக்கோங்க. காலை உணவை அவாய்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக சாப்பிட்ருங்க. சரியான நேரத்தில் சாப்பிடணும், அதையும் மறக்காதீங்க. பசி எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்லா சத்தான உணவு வகைகளை அடிக்கடி சாப்பிடுங்க. நொறுக்கு தீனிகளால் வயிற்றை நிரப்பவே நிரப்பாதீங்க, அது ரொம்பவே தவறு. அதே போல் நைட்டில் லேட்டாக தூங்காதீங்க. கவலை, மன அழுத்தம், இது எல்லாமே உங்களுக்கு நெஞ்சரிச்சலை தூண்டிவிடும். ஸோ நெஞ்சரிச்சல் வரக்கூடாது அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அடுத்து நெஞ்சரிச்சல் வரவே வராது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. இன்னைக்கு நெஞ்சரிச்சல் வர்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ரெமெடி என்ன, ஃப்யூச்சரில் நெஞ்சரிச்சல் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நாம் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சூப்பரான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.